வடகொரியாவில் 30 அரசு அதிகாரிகளை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக தென்கொரிய ஊடகம் வெளியிட்டுள்ள தகவல் தற்போது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வடகொரியாவில் மிகப்பெரிய அளவில் கனமழை மற்றும் பேரழிவு ஏற்பட்டது. இதனால் 40,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டது. விவசாய நிலங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகள் இந்த வெள்ளத்தால் மூழ்கியது. மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. 1,000 மேற்பட்ட அப்பாவி மக்கள் இந்த பேரழிவினால் உயிரிழந்தனர். மழை மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகளை அந்நாட்டு அதிபரான கிம் ஜாங் உன் பார்வையிட்டார். படகு ஒன்றில் சென்று வடகொரியாவில் ஏற்பட்ட அழிவுகளை பார்த்து கொதித்தெழுந்த கிம் ஜாங் உன் இதற்காக நியமிக்கப்பட்டிருந்த 30 அரசு அதிகாரிகளை சிறைப்பிடித்து பின்னர் அவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை வழங்கியுள்ளார். இந்த தகவலை தென்கொரிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இந்த தகவல் தற்போது உலகளவில் அனைவரையும் அதிர வைத்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வடகொரியாவில் வாழும் மக்களை நாம் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். அங்கு நடைபெறும் கொடூர ஆட்சியில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படும்படியாக நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.